வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம், மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரம், ஆனால் நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது. நமது சேனலில் வாராகி தேவி வழிபாட்டு முறை, பஞ்சமியில், திரியோதசியில், அமாவாசையில், பௌர்ணமியில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன சிறப்பு வழிபாடு செஞ்சால் சிறப்பு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூட்சமங்களையும் தாந்திரிகங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு தாந்திரிகம் தான். நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குழுவில் நீங்கள் இணைய விரும்பினால் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகம் கேட்க விரும்பினாலும், நிறை குறைகள், அதாவது நம்ம சேனலில் பதிவு செய்கிற விஷயங்களை பற்றி நிறை குறைகள் தெரிவிக்க விரும்பினாலும், ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன் சேனலில், வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் வந்து அதுக்கும் பதில் கொடுக்குறேன். பூஜை பொருட்கள் என்ன தேவைப்பட்டாலும் சரி, நம்மிடம் வாங்க பூஜை பொருட்களை உபயோகிக்கிறது எப்படி, எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு என்ன பூஜை செய்யணும், எல்லாமே நான் வந்து வழி நடத்தி கொடுப்பேன். இது எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிகம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அஷ்டமி திதி, மாலை வரைக்கும் தான் அஷ்டமி திதி இருக்குது, முடிந்தால் மாலைக்குள் செய்யுங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு கோரை நேரம் 8-9, அந்த குரு கோரை நேரத்தில் செய்யுங்க. மொத்தத்தில் இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ செய்யுங்க. முக்கியமாக இந்த டைமில் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய குரு கோரை நேரமான இரவு 8-9, மிக எளிமையான ஒரு விஷயந்தான். தாந்திரிகம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பொருள் உப்பு தான். இந்த உப்புக்கு நேர்மறை ஆற்றல் அதிகம். அத மாதிரியே துஷ்ட சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டது உப்பு. புதுசா வீடு கட்டணுனே பாருங்களேன், உப்பு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வைப்பாங்க. அது மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே முதல்ல உப்பு பாக்கெட் கொண்டு வந்தா முதல்ல வைப்பாங்க. ஏன்னா உப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. இப்ப நம்ம வந்து உப்பு வைத்து தான் ஒரு எளிமையான தாந்திரிகத்தை பார்க்க போறோம். உப்பு ஒரே ஒரு கை அளவுக்கு, கொஞ்சமாக, அதாவது கை முட்டை எடுக்க வேண்டாம், உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ அதே நேரத்தில் தொடர்ந்து 3 வியாழக்கிழமை அல்லது 5 வியாழக்கிழமை இல்லைன்னா 7 வியாழக்கிழமை இல்லைன்னா 9 வியாழக்கிழமை தொடர்ந்து செய்யணும். உப்பை கையில் எடுத்துட்டு பூஜை அறையில் போய் வாராகி தேவி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க. நீங்கள் கையில் எடுத்த உப்புலேருந்து ஒரு 2 கல் உப்பு எடுத்து முதல்ல எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு வாராகி தேவி முன்னாடி அமர்ந்துக்கோங்க. கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க, இல்லை வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க, இல்லை வாராகி தேவிக்கு நேராக அமர்ந்துக்கோங்க. இந்த கல் உப்பை கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ, உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மனதார நினச்சிட்டு வாராகி தேவிக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லணும். 15 நிமிடங்கள் அந்த உப்பு உங்கள் கையில் தான் இருக்கணும். அதுதான் முக்கியமான குறிப்பு. குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் பூஜையில் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். அதன் பிறகு என்ன செய்யணும்னா அந்த உப்பை கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா குறைஞ்சது நீங்கள் 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9 வாரம் செய்யணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி பாக்ஸில் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் எத்தனை வாரங்கள் செய்ய போகிறீங்களோ அத்தனை வாரங்கள் செய்து முடிச்சுட்டு அதை கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் சேர்த்திடணும். அதிலும் குறிப்பாக கடலில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தீரும். உங்கள் வீட்டில் தீய சக்தியின் ஆதிக்கம் நிச்சயமாக இருக்காது. மிக எளிமையான இந்த உப்பு தாந்திரிகத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். நான் சொல்கிற விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.